ஹலெலூயா ஹலெலூயா, சத்தமாக சொல்லுவோமே ஹலெலூயா. எத்தனை பேர் இந்த காலை வழியில் சந்தோஷமாக இருக்கிறீங்க? நம்ம இன்னும் பக்கத்தில் கரங்களை பிடித்து முன்பாகவோ இல்லை பின்பாகவோ அவங்க முகத்தை பார்த்து, இந்த காலை வேளையில் வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். இன்னொரு பக்கம் திரும்பி சொல்லுங்க, தேவன் நம்மளை 9 மாதங்கள் கண்ணின் மணி போல பாதுகாத்து வழி நடத்தி வந்தா. ஹலெலூயா ஹலெலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய கிருபை இல்லைனா நாம் இந்த இடத்துல நிற்க முடியாது. அமேன். இந்த நேரத்தில் என்னோடு சேர்ந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் உமக்கோப்பான தேவன் இல்லை. இந்த பாடலை பாடி தேவனின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உற்சாகமாக கரங்களை தட்டி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவன் இல்லை. சொல்வோமா, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவன் இல்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவன் இல்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவன் இல்லை. உமக்கு உருவம் இல்லையே, உம் கையில் ஆயுதம் இல்லையே. உமக்கு உருவம் இல்லையே, உம் கையில் ஆயுதம் இல்லையே. பொன்னினாலே மனிதனை உருவாக்கின தேவன், சொல்வோமா, தம் சுவாசத்தால் ஜீவனை கொடுத்த தேவன். மண்ணினாலே என்னையும் உருவாக்கின தேவன், தம் சுவாசத்தால் ஜீவனை கொடுத்த தேவன். உமக்கு உருவம் இல்லையே, உம் கையில் ஆயுதம் இல்லையே. உமக்கு உருவம் இல்லையே, உம் கையில் ஆயுதம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன். எல்லாரும் சேர்ந்து, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்ததே. அவரை நோக்கி சொல்லுங்க, உமக்கு உருவம் இல்லையே, உம் கையில் ஆயுதம் இல்லையே. உமக்கு சிலைகள் இல்லையே, உம் கையில் ஆயுதம். பூமியின் தூளை மரக்காலால் அளந்த தேவன், காற்றையும் தம் வார்த்தையால் அடக்கின தேவன். அந்த நல்ல தேவனை பார்த்து, பூமியின் தூளை மரக்காலால் அளந்த தேவன், காற்றையும் தம் வார்த்தையால் அடக்கினதே. அவரை நோக்கி, உமக்கு உருவம் இல்லையே, உம் கையில் ஆயுதம் இல்லையே. உமக்கு சிலைகள் இல்லையே, உம் கையில் ஆயுதம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவன் இல்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவனில். உமக்கு சிலைகள் இல்லையே, உம் கையில் ஆயுதம் இல்லையே. உமக்கு உருவம் இல்லையே, உம் கையில் ஆயுதம். இன்னொரு முறை சொல்லுங்க, உமக்கு உருவம் இல்லையே, உம் கையில் ஆயுதம் இல்லையே. உமக்கு சிலைகள் இல்லையே,
உன் கையில் ஆயுதம் இல்லையே. உற்சாகமாய் கரங்களை தட்டி, தேவனே நீர் நல்லவர், நீர் துதிக்கு பாத்திரர், நீர் மகிமையின் ராஜா. இந்த இடத்திலே நீர் அசைவாடி கொண்டிருக்கிறீர். எங்கே இரண்டு மூன்று பேர் என் நாமத்தினாலே இருக்கிறீர்களோ அவள் மத்தியிலே நான் வருவேன் என்று வாக்களித்த தெய்வம் இந்த நேரத்திலே இந்த இடத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறீர். எங்கள் சபை வளாகத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறீர். தன் வாயை விரிவாய் திறந்து கேட்கிற ஒவ்வொருவரையும் நிரப்ப நீர் வல்லவர், ஒவ்வொருவரையும் நிரப்ப நீர் வல்லவர். நீரே ஆண்டவரே, இஸ்ரவேலின் தேவன், நீர் எங்கள் ராஜாவா இருப்பதினாலே உமை துதிக்கிறோம், உமை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம் நாம மகிமைப்படுவதாக. ஓ நன்றி அப்பா, நன்றி அப்பா. We thank you Father. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்க பக்கத்துல கரங்களை பிடித்து அவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க தேவனை நோக்கி கேட்டீங்கன்னா தேவன் கண்டிப்பா உங்க பாத்திரத்தை நிரப்புவா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க சத்தம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமே. அப்படியே இருக்கிற இடங்களில எழுந்து நின்று இந்த காலை வேளையில வந்திருக்கிற நாம் யாவரும் கரங்களை அப்படியே அப்பாவுக்கு நேராக உயர்த்தி அவரை நோக்கி கேளுங்க, ஆண்டவரே என் பாத்திரத்தை நிரப்புங்கப்பா, என்ன நிரப்புங்க ஆண்டவரே. உமது வல்லமையினாலே, உடைய பராக்கிரமத்தினாலே, ஏன்னா வேதத்திலே வாசிக்கிறோம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த நாளில் அவரை நோக்கி கேளுங்க, உமது ஆவியினாலே, உமது அபிஷேகத்தினாலே என் பாத்திரம் நிரம்புவதாக. அவரை நோக்கி கேளுங்க, ஆண்டவரே என்னை நிரப்புங்க, ஆவியானவரே இந்த காலை வேளையிலே உமது பிரசன்னத்தினாலே என்னை தொடுவீராக, இந்த காலை வேளையிலே உமது ஐஸ்வர்யத்தினாலே என்னை நிரப்புங்க ஆண்டவரே, உமது அபிஷேகத்தினாலே என்னை நிரப்புங்க அப்பா. வேதத்தில் வாசிக்கிறோம், சீஷர்கள் சென்ற இடங்களில் எல்லாம் அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தது, பேதுருவின் நிழலை தொட்டவரெல்லாம் சுகமடைந்தார்களே. தேவனே இந்த காலை வேளையிலே நீர் எங்கள் மூலமாய் அற்புத அதிசயங்களை நீர் காண செய்வீராக. இந்த காலை வேளையில நீங்கள் கேட்கும் போது தேவனுகளை நிரப்புவார். இந்த இடத்திலே மேல் வீட்டறையில இறங்கின அதே ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார். உச்சம் தலை முதல் உள்ளம் கால்வரி இருக்கிற பலவீனங்கள், இருக்கிற சுகவீனங்கள், இருக்கிற போராட்டங்கள் பிசாசின் கட்டுகளை உடைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த காலை வேளையில எல்லாரும் நோக்கி கேளுங்க, என்ன நிரப்புங்க ஆண்டவரே, எங்களை நிரப்புங்க அப்பா. ஆண்டவரே காலியான பாத்திரமாய் வாழ்ந்த வாழ்க்கை போதும், என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க, நிரப்புங்கப்பா. உங்க வல்லமையால என்னை நிரப்புங்கப்பா, உங்க அக்கினியாலே என்னை நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையால என்னை நிரப்புங்கப்பா, உங்க அக்கினியால நிரப்பிடுங்க, என்னை நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. சொல்லுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. நிழலை தொடுவோர் சுகத்தை பெறணும், கச்சையை தொடுவோர் அற்புதம் பெறணும். ஓ நிழலை தொடுவோர் சுகத்தை பெறணும், கச்சையை தொடுவோர் அற்புதம் பெறணும். பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க, பவுளை போல் பயன்படுத்திடுங்க. பேதுரு போல் என்னை நிரப்பிடுங்க, பவுளை போல் பயன்படுத்திடுங்க. என்னை நிரப்புங்கப்பா சொல்வோம், என்னை நிரப்புங்கப்பா, உங்க அக்கினியால என்னை நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையால என்னை நிரப்புங்கப்பா. நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க. காலியான பாத்திரமாய், காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். ஓ காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். மூழ்கணுமே நான் மூழ்கணுமே, ஆவி நதியிலே மூழ்கணுமே. சொல்லுங்க,
நிரம்பணுமே, நான் நிரம்பணுமே, பரிசுத்த ஆவியால் நிரம்பணும், மூழ்கணும், மூழ்கணுமே, நான் மூழ்கணுமே, ஆவி நதியிலே மூழ்கணுமே, நிரம்பணுமே, நான் நிரம்பணுமே, பரிசுத்த ஆவியால் நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே, இன்னொரு முறை சொல்லுங்க, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பி, தெருவெல்லாம் தெருவெல்லாமும் அக்கினி நதியை என்னை கொண்டு பாய்ந்திட செய்யும், ஓ தெருவெல்லாமும் அக்கினி நதியை என்னை கொண்டு பாய செய்யும், செய்திடுங்க ஐயா, செய்திடுங்க, நதியாய் பாய்ந்திட செய்திடுங்க, சொல்லுங்க, செய்திடுங்க ஐயா, செய்திடுங்க, நதியாய் பாய்ந்திட செய்திடுங்க, நிரம்பணுமே, நிரம்பணுமே, நான் நிரம்பணுமே, ஆவி நதியிலே நிரம்பணுமே, சொல்லுங்க, நிரப்பணுமே, நான் நிரப்பணுமே, பரிசுத்த ஆவியால் நிரம்பணுமே, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே மீண்டும் ஒரு முறை, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க, மூழ்கணுமே, நான் மூழ்கணுமே, ஆவி நதியிலே மூழ்கணுமே, மூழ்கணுமே, நான் மூழ்கணுமே, ஆவி நதியிலே மூழ்கணும், சொல்லுங்க, மூழ்கணுமே, மூழ்கணுமே, நான் மூழ்கணுமே, ஆவி நதியிலே மூழ்கணுமே, மூழ்கணுமே, நான் மூழ்கணுமே, ஆவியின் நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, எல்லாரும் கேட்போம், நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே இன்னொரு விசை, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே தேவாவியானவரே, இந்த நேரத்திலே இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறீர், இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறீர், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவர், என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவர், ஜீவனுள்ள தேவனாக, ஜீவனுள்ள தேவனாய், ஜீவநதியாக, அலையலையாய், அலையலையாய், அலையலையாய் இறங்கிக் கொண்டிருக்க, ஓ வி பிரைஸ் யூ, உம் நாமம் பிரஸ்தாபப்படுவதாக, உம் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவன், இந்த காலை வேளையில நிரப்பிக் கொண்டிருக்கிறீரே, கட்டுகளை உடைத்துக் கொண்டிருக்கிறீரே, அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிந்து போகும், அபிஷேகத்தினால் பிசாசின் கட்டிகள் தகர்ந்து விழும், இந்த நேரத்திலே தேவனை நாமத்தை மகிமைப்படுத்துவோம், உற்சாகமாய் கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி தேவனை துதியுங்க, தேவனை துதியுங்க, உறவா சபதர நமோத நமால நமாதிய நமா, அண்டவரே போய் துதிக்கிறோம், அண்டவரே போய் துதிக்கிறோம், முது பிரசனத்திற்கு நன்றி ஆண்டவரே, முது பிரசனத்திற்கு நன்றி ஆண்டவரே, உமது அக்கினியை இந்த நேரத்திலே இறக்குவீராக, உமது அக்கினை இந்த நேரத்தில் இறங்குவதாக, எங்கள் பாத்திரத்திலே, எங்களுடைய சபையிலே, அண்டவரே எங்கள் தேசத்திலே, இந்த திருவேற்காடு பட்டணத்திலே, புது அண்டவரே அக்கினி இறங்குவதாக, ஓ உமது வல்லமை இறங்குவதாக, ஓ வி பிரைஸ் யுவர் நேம் ஃபாதர்,
மிக நன்றி ஆண்டவரே, இந்த பிரச்சனத்திற்கு நன்றி அப்பா, பிரச்சனத்திற்கு நன்றி ஆண்டவரே. ஓ வி தேங்க் யூ லார்ட், மிக நன்றி ஆண்டவரே. கரங்களை அப்படியே அப்பாவுக்கு நேராக உயர்த்தி அவரை நோக்கி சொல்வோமா. அப்பா, ஒரு தாயின் மடியிலே தவழுகிற ஒரு குழந்தையை போல உமது சமூகத்திலே அப்பா நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுக்கு ஒன்றும் தெரியாதப்பா, எங்க போறது, என்ன வர்றது, என்ன பண்றது எங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா நாங்க எதை குறித்தும் கலங்க மாட்டோம், எதை குறித்தும் நாங்க பயப்பட மாட்டோம். ஏன்னா தகப்பனாய் ஒரு தாயாக எங்களோடு இருந்து நீங்களே நடத்துறீங்களே அப்பா, அதற்காக உண்மை உயர்த்துகிறோம் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த பாடலை பாடுவோமா. ஓ வி தேங்க் யூ லார்ட். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேனா. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேனா. கவலை இல்லையே, கலக்கம் இல்லையே, கவலை இல்லையே, கலக்கம் இல்லையே. கர்த்தர் கரம் பிடித்து கொண்டே சொல்வோமா, கர்த்தர் கரம் பிடித்து கொண்டே எதை நிறைத்தும் பயமில்லையே, எதை குறித்தும் பயமில்லையே. என்னேசர் நடத்துகிறி, தினம் என்னேசர் நடத்துகிறி. அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுங்க. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேனா. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் செய்த நன்மைகள், செய்த நன்மைகள் நினைக்கின்ற, செய்த நன்மைகள் நினைக்கின்ற, நன்றியோடு துதிக்கின்ற, நான் நன்றியோடு துதிக்கின்ற. கைவிடாத என் நாயனே, என்னை கைவிடாத என் நாயனே. கல்வாரி நாயகனே, கல்வாரி நாயகனே. கரங்களை உயர்த்தி தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேனா. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடி. துணையாளரே, 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 இணையில்லா மனவாளரே, இணையில்லா மனவாளரே. உணவாக, உணவாக வந்தீரையா, எனக்கு உணவாக வந்தீரையா. உயிரோடு கலந்தீரையா சொல்வோமா, என் உயிரோடு கலந்தீரை. இரண்டு கையை உயர்த்தி தாய்மடியில், தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேனான். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேனான். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன். இன்னொரு விஷயம் சொல்லுங்க. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேனா. உற்சாகமாய் கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.
ஆண்டவரே, நீர் எங்களை தாங்குவதனாலே நாங்கள் எதை குறித்தும் கலங்க மாட்டோம். நீர் எங்களை நடத்துவதனாலே நாங்கள் எதை குறித்தும் பயப்பட மாட்டோம். ஆண்டவரே நன்றி அப்பா. எல்லாரும் உற்சாகமாய் ஒரு அல்லேலூயா சொல்லலாம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே இந்த வருஷத்தின் 9 மாதங்களை நிறைவு செய்து 10வது மாதத்துக்குள் நம்ம வந்திருக்கிறோம். ஆல்மோஸ்ட் 3/4 வருடங்கள் கடந்து விட்டோம். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த 9 மாதங்கள் நம்மை ஆச்சரியமாய் நடத்தி வந்திருக்கிறார். பக்கத்தில் இருக்கிறவங்க கைகளை பிடித்து அவங்களை கேளுங்க, இந்த 9 மாதங்களிலே கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்கிறாரா? ஆண்டவர் நமக்கு நன்மை செய்திருப்பார் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நன்மை செய்த தேவனுக்கு நாம் நன்றிகளை செலுத்த வேண்டும். ஆமே. ஒரு 2 நிமிடங்கள் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரமான போகிறோம். கடந்த 9 மாதங்கள் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் நல்ல வாய்களை திறந்து இயேசுவே இந்த காலை வேளையிலே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். கடந்த 9 மாதங்கள் நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. சரீர பிரகாரமான நன்மைகள், கர்த்தர் உணவை கொடுத்தார், உடையை கொடுத்தார், தங்க இடம் கொடுத்தார். ஹல்லேலூயா. நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்தார். கர்த்தர் கொடுத்த இந்த எல்லா சரீரத்துக்கு அடுத்த ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. ஆத்மாவுக்கு அடுத்த ஆசீர்வாதங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆத்மாவிலே தேவன் அறிவை கொடுத்தார். ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்கிற ஞானத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆத்மாவிலே நமக்கு சந்தோஷத்தை கொடுத்தார், சமாதானத்தை கொடுத்தார், கிருபையை கொடுத்தார். இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. எங்கள் ஆத்மாவுக்கு அடுத்த ஆசீர்வாதங்களுக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நம்மை ரட்சித்த கிருபைக்காக, ஆண்டவர் நம்மை அபிஷேகித்த அவருடைய அன்புக்காக, நித்திய ஜீவனின் நம்பிக்கையை கொடுத்ததற்காக, தொடர்ந்து அவருடைய கிருபையிலே ஓட பெலன் கொடுத்ததற்காக, கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்துக்காக, நல்ல ஆவியிலே நிரம்பி விடுதலையோடு கூட எல்லோரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஊரியம நூஷபல வரணமா துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த வருஷத்தின் துவக்கத்திலே கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை எல்லாரும் அறிக்கையிடுவோம். ஹல்லேலூயா. உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனுப்புத்திறனும் அல்ல. கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்ற வல்லமுடையவராயிருக்கிறார். கரங்களை தட்டி எல்லாரும் இந்த வருடத்தின் இந்த வாக்கு தத்தத்துக்காக இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எங்கள் மேல் நீ சொன்ன எல்லா நல் வார்த்தைகளையும் நிறைவேற பண்ண போவதற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதத்திலே தேவன் சபைக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நெருக்கடியிலே நீ கடந்து சென்று கொண்டிருந்தாலும் நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது, இயேசுவே என்று சொல்லி அவரை நோக்கி நீ கூப்பிடும் பொழுது, ஹல்லேலூயா, அவர் உன்னை விடுவிப்பார். நீ எந்த நெருக்கடியில் இருந்தாலும் அவர் உன்னை விடுதலையாக்க வல்லமுடைய தேவனாக இருக்கிறார். அவர் விடுதலை தருகிற தேவனாக இருக்கிறார். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வாக்களித்த ஆண்டவர். ஹல்லேலூயா. குமாரன் ஒருவனை விடுதலையாக்கினால் அவன் மெய்யாகவே விடுதலையாவான் என்று வாக்களித்த தேவன் எல்லா நெருக்கத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க வல்லமுடையவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் நமக்கு வாக்களிக்கிறார், நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதத்திலே அவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் யாவருக்கும் எல்லா நெருக்கத்திலிருந்து விடுதலையை தருவார். அவரை மகிமைப்படுத்துகிற ஒரு மாதமாக இதை மாற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை விடுவித்தார், கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்தார் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு மாதமாக
மகிமையின் மாதமாக இதை கர்த்தர் மாற்றி தருவார். ஒரு முறை கூட எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தாவே, இந்த மாதம் உமக்கு மகிமை செலுத்துகிற ஒரு மாதமாக கர்த்தர் மாற்றி தருவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நோக்கி கூப்பிட, உம்முடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க தேவன் எங்களுக்கு கிருபை தருவீராக. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைபடும்படியாக, ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக நம்மை அர்ப்பணிப்போம். பாஸ்டர் டேனியல் ஜெபிக்கும்படி கேட்கிறேன். கண்களை மூடி நாம் யாவரும் ஜெபம் பண்ணுவோம். துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையுள்ள நல்ல தகப்பனே, 9 மாதமும் எங்களை நடத்தின ராஜா, 10வது மாதத்தில் எங்களை ஆண்டவரே நீர் அப்பா உங்களுடைய சமூகத்தில் எங்களை ஆண்டவரே கூட்டி சேர்த்திருக்கிறீர். தேவனே அப்பா, நீ கொடுத்த வாக்கு தத்தத்தின்படியாக ஆபத்த காலத்தில் ஆண்டவரே அப்பா நீ சொல்லியிருக்கிற உண்மை நோக்கி கூப்பிடு என்று இந்த மாதம் அளவும் ஆண்டவரே எங்களுக்கு வருகிற எல்லா ஆபத்து நாசம் மோசங்களுக்கெல்லாம் ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் விளக்கி எங்களை பாதுகாத்து முத நாம மகிமைப்படும்படியாக கர்த்தர் இந்த மாதம் எங்களை நீர் ஆசீர்வித்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவரோட வல்லமை ஒவ்வொரு குடும்பத்து மீதும் ஆண்டவரே இந்த மாதத்தில் ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே உங்களோட மகிமையினால மூடி உங்களோட நாமம் மகிமைப்படத்தக்க தேவன் கிரியை செய்வீராக அப்பா. தண்டைகள் எல்லாவற்றையும் மாற்றி போடுவீராக. நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட கொடுத்த இந்த ஆண்டவரை வாக்கு தத்துவத்தின்படியாக தேவ வார்த்தையை ஆண்டவரை தாசர் மூலமாக கர்த்தர் எங்கள் மத்தியிலே இடைபடுவீராக. நீர் பேசுவீராக ராஜா. இந்த 10வது மாதத்தில் நாங்கள் ஒரு ஆசீர்வத்தை அடைய உடைய வார்த்தையினால் எங்களை நிரப்பியறில உதவி செய்யுங்க. உடைய வார்த்தைக்கு விரோதம் அழும்புற எல்லா சத்ருடைய கிரியைகளை இயேசுவை நாமத்தினால் கடிந்து நாங்கள் அப்புறப்படுத்தி போடுகிறோம் ஐயா. நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரை. திருக்கர்த்தங்களை தாழ்த்தி வேண்டிக் கொள்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்வோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் யாரும் அப்படியே உட்காருவோம். இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாரும் விழிப்போடு இருக்கிறீர்களா? ஒரு அல்லேலூயா சொல்லலாம். பக்கத்தில் உங்கள் கைப்பிடித்து விழிப்போடு இருக்கிறீர்களான்னு கேளுங்க. கீழே கீழே விழற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தூக்கி பிடிங்க. கர்த்தர் நல்லவர். இந்த மாதம் ஆண்டவர் நம்ம கொடுத்த வாக்கு தத்தத்தை உங்கள் அருகில் இருக்கிறவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். பக்கத்தில் இருக்கிறவங்க கரங்களை பிடித்து சொல்லுங்கள். ஆபத்து காலத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள், கர்த்தர் உங்களை விடுவிப்பார், நீங்கள் அவரை மகிமைப்படுத்துவீர்கள். உற்சாகமாய் ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர், ஹல்லேலூயா. நான் வாலிப வயதிலே திருவொற்றியூரில் என்ஃபீல்டு புல்லட் கம்பெனியில் அப்ரண்டிஸாக ட்ரைனிங் எடுத்துக்கொண்டிருந்தேன். அப்போ ஒரு நாள் நைட் ஷிஃப்ட் முடித்து 12 மணிக்கு நான் வந்து வண்ணாரப்பேட்டையில் ஹார்பர் குவார்ட்டர்ஸ் வர வேண்டும். அப்போ நம்ம ஜோம் பண்ணிகிட்டே போகலாம், பஸ்ஸில் போனால் 10 நிமிஷத்தில் போயிடலாம், வாக்கிங் ப்ரேயர் போகலாம் அப்படின்னு சொல்லி ராத்திரி 11 மணிக்கு ஷிஃப்ட் முடிந்தது. அப்படியே நான் அங்கே திருவொற்றியூர்லேருந்து வண்ணாரப்பேட்டைக்கு நடந்துக்கிட்டே வரேன், ஜோம் பண்ணிகிட்டே வரேன். எங்கள் ஃபேமிலியில் அம்மா ரட்சிக்கப்படணும், தம்பிங்க ஆசீர்வதிக்கப்படணும், சபையார் ஆசீர்வதிக்கப்படணும், தேசம் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லி ராத்திரி 11 மணிக்கு ஜோம் பண்ணிட்டு வரேன். கரெக்டாக வண்ணாரப்பேட்டை வரும்போது 12 மணி. அப்போது ஒரு குறுகின சந்திலே நான் திரும்ப வேண்டும். அப்போ நான் அந்த ரெண்டு பக்கமும் மதில் சுவர் இருக்கும், சின்ன குறுகின சந்து. அதில் நான் ராத்திரி 12 மணிக்கு போகிறேன். எதிரில் ஒரு 4 பேர் குடிச்சிட்டு வரானுங்க. அப்போ எனக்கு ஏதோ ஒரு ஆபத்து நடக்க போகுது அப்படின்றது எனக்கு புரிந்து விட்டது. எனக்குள்ள உள்ளுக்குள்ளே ஒரு பயம் வந்து விட்டது. அப்போ நான் இந்த வசனத்தை தான் சொன்னேன், ஆண்டவரே ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன்னு சொன்னீங்க. நான் தனியாக வரேன், அப்போ நான் ஃபோன் ஊதனா கீழே விழுந்துருவேன், அவ்வளோ ஒல்லியாக இருப்பேன். இவங்க 4 பேர் வரானுங்க, என்ன ஆக போதோ தெரியல ஆண்டவரேன்னு சொல்லி நான் போயிட்டு. அப்போ அவங்க நெருங்கி வந்த உடனே அதில் இருக்கிற ஒருத்தன், டேய் டைம் என்ன அப்படின்னா, அப்போ தான் புத்தம்புது கோல்டு வாட்ச் எங்கள் அப்பா வாங்கி கொடுத்துருந்தார். அப்போ தான் கோல்டு வாட்ச் மார்க்கெட்டுக்கு வருது. பார்த்த உடனே கரெக்டாக 12 மணி அப்படின்னேன். அந்த வாட்சை கழட்டுறா அப்படின்னா போச்சு, இப்போ தான் அப்பா வாங்கி கொடுத்தார் புத்தம் புது வாட்சை கழட்ட சொல்கிறானே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறது, மீறி பேசினா அங்கெல்லாம் எத்தோடனே வெட்டு குத்து தான் அந்த ஏரியாவில். அப்போ நான் அந்த வாட்சை கழட்டுவதற்கு ஆயத்தமான பொழுது உள்ளுக்குள்ளே ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கிறேன், என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லி திடீர்னு அந்த 4 பேரில் ஒருத்தனை ஆண்டவர் எழுப்பினார். அவன் என்ன பண்ணா, டேய் இவனை பார்த்தா சின்ன பையனாக இருக்கிறான், அப்பாவியாக இருக்கிறான், விடுடா அவனை சொல்லி அவன் ஃப்ரெண்டு கையை ஓங்கி அடித்து, தம்பி நீ ஓடுடா அப்படின்ட்டான். அங்கே தான் ஓட்டம் பிடிச்சோம் பாருங்க. அங்கே பிடிச்ச ஓட்டம் நான் தங்கியிருந்த வீடு வரைக்கும் நிற்கலை, நேராக ஓடி வந்து
நான் தங்கியிருந்த வீட்டில் வந்து முழங்கால் படிட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினேன். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். சில நேரத்தில் ஆபத்துகள், சில நேரத்தில் நெருக்கடிகள், நம்மளுடைய சக்திக்கு மீறி சில காரியங்கள் போகும் பொழுது நாம் பயப்படுகிற அந்த ஆபத்து காலத்திலே நாம் செய்ய வேண்டிய ஒன்று உண்டு என்றால் கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கால் அப்பான் மீ, ஐ வில் டெலிவர் யூ. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் வாக்களித்திருக்கிறார். இந்த வாக்கு தத்துவம் சங்கீதம் 50வது சங்கீதத்தில் காணப்படுகிறது. நம்ம எல்லாரும் பழைய ஏற்பாட்டில் 700வது பக்கத்துக்கு நேராக நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்வோம். த புக் ஆஃப் சாம்ஸ் 50:14-15. 50வது சங்கீதம் 14-15 வசனங்களை நாம் வாசிக்கப் போகிறோம். 14வது வசனத்தை சகோதரிகளும் 15வது வசனத்தை சகோதரர்களும் வாசிக்க கேட்கிறேன். பழைய ஏற்பாட்டில் 700வது பக்கம் 50வது சங்கீதம் 14-15 வசனங்கள். 14வது வசனத்தை சகோதரிகள் வாசியுங்கள். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி. 15வது வசனத்தை சகோதரர்கள் வாசியுங்கள். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். 15வது வசனம் தான் நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்த வசனம். ஒரு முறை கூட எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிப்போம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். கரங்களை வைத்து வர அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் 5 நன்மைகளை பெற்றுக்கொள்வார்கள். ஆகவே பின்வருகிற 5 நன்மைகளுக்காக நாம் எப்பொழுதும் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். முதலாவதாக தேவனை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு செய்கிற நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, விடுதலை தருகிறார். எப்படிப்பட்ட நெருக்கத்தில் இருந்தாலும் கர்த்தர் நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். மீண்டுமாய் ஒரு முறை கூட 50வது சங்கீதம் 15வது வசனத்தை ஸ்கிரீன்ல இருக்கிற அந்த வசனத்தை எல்லோரும் இணைந்து வாசியுங்கள். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்து, நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஹல்லேலூயா. நம்முடைய நெருக்கடி நேரத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். நம் வாழ்க்கையில் சில நேரத்திலே எல்லா புறமும் நெருக்கடிகள் வரலாம். கடந்த வாரத்தில் கூட நான் சொன்னேன், சில நேரத்தில் ஏதாவது ஒரு பக்கம் பிரச்சனை வந்தாலும் நாம் சமாளித்து விடுவோம். ஆனால் 4 புறமும் 4 திசையிலிருந்தும் நமக்கு நெருக்கடிகள் வரும் பொழுது இஸ்ரவேல் மக்கள் எப்படி தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அதே போல கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது வானம் நமக்காக திறக்கப்படும். ஹல்லேலூயா. பக்கத்தில் உங்க கைப்பிடிச்சு சொல்லுங்க, எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டாலும் வானத்தின் வாசல் உங்களுக்காக திறந்திருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது கர்த்தர் நமக்காக வானத்தை திறக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்க நினையாத விதத்தில் கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். சில நேரத்தில் பிரச்சனைகள் வரும்பொழுது கர்த்தர் இப்படி அற்புதம் செய்வாரா, இந்த விதத்தில் அற்புதம் செய்வாரா என்று நாம் சில காரியங்களை எதிர்பார்ப்போம். ஆனால் நீங்கள் நினையாத வழியில் தேவன் உங்களுக்கு அற்புதங்களை நடப்பிப்பார். அந்த அற்புதங்கள் நடந்த பின்புதான் நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்த துவங்குவீர்கள். எப்பொழுது ஆண்டவர் நன்மை செய்தாலும் அவருக்கு நன்றி சொல்ல மறக்கக்கூடாது. அல்லேலூயா. 10 குஷ்டரோகிகள் ஆண்டவர் இயேசுவிடத்தில் வந்தார்கள். எல்லாரையும் ஆண்டவர் சுகமாக்கினார். நீங்கள் போய் ஆசாரியனுக்கு காண்பியுங்கள் என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார். போகிற வழியில் எல்லாரும் சுகமானார்கள். ஆனால் ஒரே ஒருவன் மாத்திரம் திரும்பி வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினான். அப்போ அவன் கூட இஸ்ரவேலர் கிடையாது, அவன் யூதன் கிடையாது, ஒரு சமாரியன். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, 10 பேருக்கு நான் அற்புதம் செய்தேன், ஆனால் ஒருவன் தான் திரும்பி வந்து எனக்கு நன்றி செலுத்தினான் என்று. அந்த ஒருவராக நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட ரட்சிக்கப்படாத எல்லாருக்கும் நன்மை செய்கிறார். ஆமென். மழை வந்து நல்லவங்களுக்கு மாத்திரம் பார்த்து நல்லவங்க தலையில் மாத்திரம் ஆண்டவர் கொடுக்கறதில்ல. அவன் கெட்டவனாக இருந்தாலும் அவனுக்கும் ஆண்டவர் மழையை தருகிறார். உணவை ஆண்டவர் நல்லவன் கெட்டவன் பார்த்து தருவதில்லை. எல்லாருக்கும், உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்கும் ஆண்டவர் படி இழக்கிறார். ஆனால் நீங்களும் நானும் நன்றியுள்ள பிள்ளைகள். ஹல்லேலூயா. அதனால தான் இந்த காலை வேலையில் எழும்பி தூக்கத்தெல்லாம் தியாகம் பண்ணி இவ்வளோ தூரம் நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஒரு சிலர் திருவேற்காடு வெளியிலேருந்தெல்லாம் வந்திருக்கிறீங்க, பூந்தமல்லியிலேருந்து, அண்ணா நகர்லேருந்தெல்லாம் இந்த காலை வேலையில் எதுக்காக வரோம்? ஆண்டவர் மேல் இருக்கிற அன்பினாலும் நன்றி உணர்வினாலும். ஹல்லேலூயா. அப்போ எப்பொழுது கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்தாலும் நாம் எப்பொழுதும் அவருக்கு நன்றி சொல்லி அவரை மகிமைப்படுத்த வேண்டும். இரண்டாவதாக, ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது
ஆண்டவர் நம்மை தைரியப்படுத்துகிறார். கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்ம கொடுக்கிற இரண்டாவது நன்மை, கர்த்தர் நம்மை தைரியப்படுத்துகிறார். 138வது சங்கீதம் 3வது வசனத்திலே நாம் இதை வாசிக்க முடியும். 138வது சங்கீதம் 3வது வசனம், எல்லோரும் சேர்ந்து வாசியுங்கள். நான் கூப்பிட்ட நாளிலே, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினார். கர்த்தர் எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து, என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தி, என்னை தைரியப்படுத்தினீர். ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது இங்க சங்கீதக்காரன் சொல்றான், நான் கூப்பிட்ட நாளில் எனக்கு மறு உத்தரவு அருளினீர். மறு உத்தரவு அப்படின்னா, நான் கூப்பிட்ட பொழுது எனக்கு பதில் கொடுத்தீங்க. சில நேரத்திலே நாம் கூப்பிடும் பொழுது சிலர் கண்டும் காணாமல் போய்விடுவார்கள். சில நெருக்கத்தில் நம்ம யாரையாவது ஹெல்ப்பு கூப்பிட்டோம்னா உதவி செய்ய வரமாட்டார்கள். நீ எந்த ஆபத்தினாலும் என்னை கூப்பிடு, நான் வந்து நிற்பேன்னுவாங்க. ஆபத்து நேரத்தில் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா காணாமல் போயிடுவாங்க. ஒரு ஆள் உங்களை நேசிக்கிறாரான்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப சிம்பிள் டெஸ்ட். ஒரு அரை அரை பாட்டில் ரத்தம் கேளுங்க, பாதி பேர் உங்களை விட்டு என்ன பண்ணிவிடுவாங்க, ஓடி போயிடுவாங்க. ஆனால் பேசும்பொழுது உனக்காக உயிரை தருகிறேன், உனக்காக நான் எதையும் செய்வேன்வாங்க. அதெல்லாம் இல்லை, ஒரு அரை பாட்டில் ரத்தம் கொடுன்னு கேளுங்க, ஆனால் போயிடுவாங்க. அப்போ ஆபத்து நேரத்திலே மனிதர்கள் நாம் கூப்பிடும் பொழுது பதில் கொடுக்க மாட்டார்கள். சில நேரத்தில் அவசரத்துக்கு நீங்கள் கால் பண்ணுவீங்க, ஃபோனை எடுக்க மாட்டாங்க. ஐயோ அவசரமாக பேசணுமே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபோனை எடுக்க மாட்டாங்க. ஆனால் பரலோகத்தினுடைய ரிசீவர் எப்பொழுதும் ஓப்பன்லேயே இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் ஆண்டவர் உடனே எடுத்துருவார். ஆமென். அதனால தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கூப்பிட்ட நாளில் எனக்கு பதில் கொடுத்தீர், மறு உத்தரவு அருளினீர். அது மாத்திரமல்ல, ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்பொழுது ஒரு விஷயம் நடக்கிறது, என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். அல்லேலூயா. இன்னைக்கு மனிதர்களை தைரியப்படுத்த ஆட்கள் கிடையாது. டாக்டர்கிட்ட போனீங்கன்னா பயப்படாதீங்க சுகமாயிடுவீங்கன்னு எந்த டாக்டராவது சொல்கிறாரா? டாக்டர்கிட்ட போனீங்கன்னா வயிற்று வலின்னு போன உடனே, வயிற்று வலியா, உடனே ஆப்ரேஷன் பண்ணு, இல்லைன்னா உனக்கு உயிருக்கு ஆபத்து. ஏன்னா நம்முடைய பயத்தை வைத்து அவர்கள் பணம் பண்ணுகிறார்கள். மந்திரவாதிகளானாலும் சரி, டாக்டர்களானாலும் சரி, நம்முடைய பயத்தை வச்சு அவங்க பணம் சம்பாதிக்கிறார்கள். ஆனால் அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நம்மை பயப்படுத்துகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. அவர் நம்மை தைரியப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் பைபிளில் பாருங்கள், எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை சந்திக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் அவர் சொல்லுகிற முதல் வார்த்தை, பயப்படாதிருங்கள், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. என்ன பிரச்சனைனாலும் நான் இருக்கிறேன், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி கர்த்தர் நம்மை தைரியப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை இந்த காலை வேளையிலே பலவிதமான பயத்தோடு கலக்கத்தோடு நீங்கள் வந்திருப்பீர்கள் என்றால், கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை தைரியப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கூட இருந்துட்டால் நமக்கு ஒரு அசாதாரணமான துணிச்சலும் தைரியமும் வந்துவிடும். பவுலுடைய வாழ்க்கை எனக்கு நினைவுக்கு வருகிறது. பவுலை அரெஸ்ட் பண்ணி அவரை வந்து சுப்ரீம் கோர்ட் ஆகிய ரோமாபுரிக்கு கப்பலில் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏராளமான வீரர்கள் அந்த கப்பலில் வருகிறார்கள், ஏராளமான கைதிகளும் வருகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட காலத்திலே பவுல் சொல்கிறாரு, நீங்கள் படகை எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் மாலுமி சிரிக்கிறான், உனக்கு என்னையா தெரியும், நான் இந்த கடலில் எத்தனை முறை போயிருக்கிறேன், நீ சொல்லி நான் கேட்கணுமான்னு சொல்லி அவர் கப்பலை எடுத்துட்டார். எடுத்து போகிற வழியில் பயங்கரமான ஒரு சூறாவளி காற்று வீசி கப்பல் உடைகிற சூழ்நிலைக்கு வருகிறார். 10 நாள் ஒரே இருட்டு, மழை ஒரு பக்கம், இருள் ஒரு பக்கம், சூரிய வெளிச்சம் இல்லை, எல்லாருக்கும் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போய் நம்ம இந்த கடல்லையே ஜலசமாதி ஆக போகிறோம் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிற நேரத்திலே ஆண்டவர் பவுலுக்கு தரிசனமானார். ஹல்லேலூயா. ஒரு தேவ தூதன் பவுலுக்கு தரிசனமாகி, பவுலே நீ பயப்படாதே, நான் உன்னை ராயனுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்துவேன். ஹல்லேலூயா. உடனே பவுல் காலையில் என்ன பண்ணுறாரு, கப்பலில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு சொல்கிறார், பயப்படாதீங்க, நம்முடைய கப்பலுக்கு சேதம் வரும், ஆனால் இங்கே இருக்கிற ஒருவருக்கும் உயிர் சேதம் வருவதில்லை. எல்லாரும் முழிக்கிறாங்க, என்னையா நீ சொல்கிற, எல்லாம் ஒரே இருட்டாக இருக்குது, உயிர் பிழைப்பான்ற நம்பிக்கை இல்லை, நீ என்ன சொல்கிறேன்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு இருக்கும்பொழுது பவுல் என்ன பண்ணார், தன்னுடைய சாப்பாட்டு பொட்டலத்தை எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பித்து விட்டார். அவ்வளோ பயங்கரமான சூழலில் அவர் என்ன பண்ணுறாரு, சாப்பிடுகிறார். பயம் வர நேரம் சாப்பாடு பிடிக்குமா? பவுல் ஜாலியாக சாப்பிட்றார். உடனே அவரை பார்த்த உடனே அங்கே இருக்கிற எல்லாருக்கும் தைரியம் வந்து அவர்களும் சாப்பிட துவங்குகிறார்கள். சாப்பிட்டு முடித்தவுடன் கப்பல் கரையிலே போய் ஒரு இடி இடித்து நின்றது. ஹல்லேலூயா. கப்பல் உடைந்தது, ஆனால் உள்ளே இருக்கிற ஒருவருக்கும் ஒரு சேதமும் வராதபடி கர்த்தர் காத்தார்.
அப்ப நம்முடைய ஆண்டவர் நெருக்கடி நேரத்திலே நம்மை தைரியப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஒரு நெருக்கடி வழியாய் நீ கடந்து செல்வாய் என்றால் இந்த காலை வேளையிலே கர்த்தர் உன்னை தைரியப்படுத்துகிறார், பயப்படாதே. அல்லேலூயா. மூன்றாவதாக, கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது கர்த்தர் நம்மை குணமாக்குகிறார். சங்கீதம் 32 நாம் இதை பார்க்கிறோம், கர்த்தர் நம்மை குணமாக்குகிறார். 30:2 சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லோரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கலாம். என் தேவனாகிய கர்த்தாவே, என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், உம்மை நோக்கி கூப்பிட்டேன். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன். கூப்பிட்டதனால் என்ன நடந்தது? என்னை நீர் குணமாக்கினீர். ஹல்லேலூயா. தாவீது ஒரு கட்டத்துல பயங்கரமா சிக்காயிட்டார். அவருக்கு பயங்கரமான வியாதி. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனதில் நிம்மதி இல்லை. போகிற இடமெல்லாம் சவுல் அவரை வேட்டையாடுகிறார். மருமகன் தான், ஆனால் இவனை காலி பண்ணணும்னு சொல்லி அவனை சுற்றிலும் அடிக்கடி படை வீரர்களை அனுப்பி அவன் எங்கே இருக்கிறான், ஒளிஞ்சிருக்கிறான் கண்டுபிடிச்சு அவனை வேட்டையாட துரத்தி கொண்டே இருக்கிறான். ஒரு காலகட்டத்திலே தாவீதுக்கு பிழைப்போம் என்கிற நம்பிக்கையே போய்விடுகிறார். இவ்வளவு தூரம் இந்த ராஜா நம்மளை சாகடிக்க அவன் இப்படி பண்ணுறான் என்று சொல்லி அவர் சில அடிக்கடி வியாதிப்பட்டார். கவலையினால் அடிக்கடி வியாதிப்பட்டு ஒரு காலகட்டத்திலே அப்படிப்பட்ட வியாதி நேரத்தில் அவர் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் என்னை அபிஷேகம் பண்ணினீர், இந்த தேசத்தின் ராஜாவாய் மாற்றுவேன் என்று வாக்கு தத்துவம் பண்ணினீர். ஆனால் என் உயிரை கொல்லும்படியாக சவுல் அடிக்கடி என்னை மிரட்டுகிறார், என்னை எனக்கு எதிராக ஆட்களை அனுப்புகிறார், நான் பிழைப்பேன் என்கிற நம்பிக்கை போய்விட்டது என்று சொல்லி அவர் படுக்கையில் இருந்து கதறின பொழுது கர்த்தர் ஆச்சரியமாய் அவரை குணமாக்கினார். ஹல்லேலூயா. அதனால்தான் இந்த 30 சங்கீதத்தில் அவர் சொல்லுகிறார், என் தேவனாகிய கர்த்தாவே, என் பலவீன நேரத்தில், வியாதி நேரத்தில் யாரை நோக்கி கூப்பிட்டேன்? உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் என்னை குணமாக்கினீர். ஹல்லேலூயா. பக்கத்தில் உங்க கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில் எந்த பலவீனம் வந்தாலும், எந்த நோய் வந்தாலும் அப்பாவை நோக்கி கூப்பிடுங்க. அல்லேலூயா. முதல்ல ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. எந்த வியாதி வந்தாலும், எந்த பலவீனம் வந்தாலும், முதல்ல முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. மருந்து வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லலை, மருத்துவம் வேண்டாம் என்று சொல்லவில்லை. பிணியாளிகளுக்கு வைத்தியன் தேவை என்று இயேசுவை சொல்லியிருக்கிறார். ஆனால் மருந்தின் மீதும் மருத்துவர் மீதும் நம்முடைய நம்பிக்கை இருக்கக்கூடாது. நம்மை சுகமாக்குகிற கர்த்தர் மேல் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் சில நேரம் மருந்து மூலமாகவும் நம்மை சுகமாக்குவார், சில நேரம் மருந்தே இல்லாமல் அற்புதமாய் நம்மை சுகமாக்குவார். பைபிள் எல்லாத்தையும் நம்ம பார்க்கிறோம். உசியா ராஜா வியாதிப்பட்டு முதுகில் அரிப்பிளவை, அந்த அரிப்பிளவைனா அது ஒரு வகையான கேன்சர், பெருங்கட்டி. அது வந்துட்டால் அந்த நடு தண்டு வடம் பாதிக்கப்பட்டு மரித்து விடுவார்கள். அப்போ உசியா ராஜா வியாதிப்பட்டு மரண வேலையில் இருக்கும் பொழுது ஏசாயா என்ன பண்ணாரா, அத்திப்பழ அடையை அந்த கட்டியில் போய் வைத்தாராம். அத்திப்பழ அடை என்பது ஒரு மருந்துக்காக பயன்படுத்தப்பட்ட பொருள். சாதாரண அத்திப்பழத்தை அடையாக பண்ணி வைக்கிறாங்க. அந்த அத்திப்பழ அடையை வைத்த உடனே அந்த பெரும் பிளவு, அரி பிளவை சுகமானது. உசியா ராஜா உயிர் பெற்றார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் மருந்தை வைத்தும் சுகமாக்குகிறார், சில நேரத்தில் தம்முடைய வசனத்தை வைத்து அவரை நம்மை சுகமாக்குகிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். அதனால்தான் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் எப்பொழுது ஆலயத்துக்கு வந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம். ஏனென்றால் இந்த வார்த்தை ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து புறப்படும் பொழுது யாராவது ஒருவரை அது சுகமாக்கி கொண்டே இருக்கிறது. ஒன்று சரீரத்திலே சுகமாக்கும், இல்லை என்றால் ஆத்மாவிலே நம்மை சுகமாக்கும். ஆக ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது கர்த்தர் நம்மை குணமாக்குகிறார். 4வதாக, நம் நெருக்கத்திலே ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற 4வது நன்மை, விசாலத்தில் வைக்கிறார். நெருக்கத்தில் இருந்து நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் நம்மை விசாலத்திலே வைக்கிறார். 118 சங்கீதம் 5வது வசனத்திலே சங்கீதக்காரன் இதை சொல்கிறதை பார்க்கிறோம். 118 சங்கீதம் 5வது வசனம், எல்லோரும் இணைந்து வாசியுங்கள். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சில நேரத்தில் நெருக்கடி வழியாக நாம் கடந்து செல்கிற சூழ்நிலை வரும். எல்லா பக்கமும் நெருக்கங்கள், போராட்டங்கள், பாடுகள், என்ன செய்வது என்று குழப்பமான ஒரு காலகட்டத்தில் நாம் வரும் பொழுது
அந்த நெருக்கடி நேரத்தில் கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிட கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது கர்த்தர் நம்மை விசாலத்தில் வைப்பார். ஹல்லேலூயா. அந்த நெருக்கடியிலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டு கொண்டு வருவார். நமக்கே அது ஆச்சரியமாக இருக்கும். இந்த நெருக்கடியிலிருந்து நான் மீண்டு வருவேனா என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. கர்த்தர் என்னை நெருக்கத்திலிருந்து விடுதலை ஆக்கினார் என்று சொல்லி நாம் சாட்சி சொல்லத்தக்க விதத்தில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். சில வருஷத்துக்கு முன்பாக ஒரு உபவாச ஜபத்துக்கு ஒரு இளம் தம்பதி வந்தாங்க, புதுசாக கல்யாணமானவங்க. அப்போ அந்த பிரதர் வந்து சொன்னார், பாஸ்டர் எனக்கு 800,000 ரூபாய் கடன் இருக்கிறது, அந்த கடன் மாற ஜோமனுங்க, பயங்கர நெருக்கத்தில் இருக்கிறேன்னு சொன்னார். நான் சொன்னேன், இப்போ தான் கல்யாணம் ஆச்சு, எதுக்கு இவ்வளோ கடன்? அவருக்கு 3 அக்காமார். என்னுடைய அக்காங்களுக்கெல்லாம் நான் தான் சம்பாதித்து கல்யாணம் பண்ணி வைத்தேன். எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணிட்டு நானும் எனக்கு என்னுடைய கல்யாணத்துக்கு நான் தான் செலவு பண்ணேன், எல்லாம் சேர்த்து கடனாகி விட்டது. அப்போ நான் சொன்னேன், சரி நீங்கள் ஒரு நல்லதுக்கு தான் செய்திருக்கிறீங்க, ஆண்டவர் கைவிட மாட்டார் சொல்லி அவருக்காக ஜெபம் பண்ணி அனுப்பினேன். அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு மாதம் கழித்து மறுபடியும் வந்தாங்க. வந்து சொன்னாங்க, பாஸ்டர் ஆண்டவர் அற்புதமாக என்னுடைய கடனை அடைத்தார் என்று சொன்னார்கள். 800,000 ரூபாய் கடனை 1 மாதத்தில் எப்படி அடைச்சிங்கன்னு கேட்டேன். அப்போ இந்த சிஸ்டர் வந்து புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு இல்லையா, அப்பா வீட்டுக்கு போயிருக்கும் பொழுது அப்பா கேட்டாராம், எப்படிம்மா இருக்கிறீங்க? அந்த சிஸ்டர் சொல்லியிருக்காங்க, என் கணவர் என்னை நல்லா வச்சிருக்கிறார் டேடி, ஆனால் கடன் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுகிறார். 800,000 ரூபாய் அவருக்கு கடன் இருக்கணுன்னே மாமனாருக்கு பக்குன்னு ஆயிடுச்சான். ஏன்னா கடன் உள்ள யாருக்காவது பொண்ணு கொடுப்பாங்களா, அவருக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது. சரி, ஆனாலும் இவன் நல்லா பொண்ணை நல்லா வச்சிருக்கிறான்னு சொல்லி, சரிம்மா நீ கவலைப்படாதுன்னு சொல்லி அனுப்பிவிட்டார். இவங்க திருவேற்காடுக்கு வந்துட்டாங்க. ஒரு வாரம் 10 நாளில் அவர் வீட்டுக்கு வர்றார். வந்து 800,000 ரூபாய் பொண்ணு கையில் கொடுத்து, உன் மாப்பிள்ளை கையில் கொடுத்து இதை அடைக்க சொல், நான் போன வாரம் ஒரு இடத்தை விற்றேன், அந்த இடத்தை விற்றதில் உன்னுடைய பங்கு இது, கடனை அடைங்கள் என்று கொடுத்து விட்டு போனாராம். அல்லேலூயா. ஒரே மாதத்திலே கர்த்தர் அந்த கடனை அடைக்கும்படி அற்புதம் செய்தார். அப்போ நீங்களாம் யோசிக்கிறீங்க, எனக்கு இப்படி ஒரு மாமனார் இருந்திருந்தா? அப்படிலாம் ஒருத்தருக்கு ஒரு அற்புதம் நடக்குதுன்னா அதே மாதிரி அற்புதம் நமக்கும் நடக்கணும்ன்ட்டு எதிர்பார்க்க கூடாது. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஒவ்வொரு விதத்தில் வழி நடத்துவார். அல்லேலூயா. அதனால் உங்கள் மாமனார்கிட்ட போய் ஃபைட் பண்ணிட்டு இருக்காதீங்க, காசை கொடு காசை கொடுன்னு சொல்லி. நமக்கு உதவியும் ஒத்தாசை எங்கேருந்து வர வேண்டும்? பரத்திலிருந்து வர வேண்டும். அல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வருகிற பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அப்போ நெருக்கத்தில் நாம் இருக்கும் பொழுது, கர்த்தரை நோக்கி நாம் அழைக்கும் பொழுது, நெருக்கத்தில் இருக்கிற நம்மை கர்த்தர் விசாலத்தில் வைப்பார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் சொல்வீங்க, இந்த நெருக்கடியிலிருந்து வெளியே வர முடியுமா என்று நான் பயந்தேன், ஆனால் என் ஆண்டவர் ஆச்சரியமாக என்னை வெளியே கொண்டு வந்தார். அல்லேலூயா. கடைசியாக ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன். 5வதாக, கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் நமக்கு செய்கிற 5வது நன்மை, கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார். ஆண்டவர் நம்மை உயர்த்தி வைக்கிறார். 61வது சங்கீதம் 2வது வசனத்திலே நாம் இதை பார்க்க முடியும். 61வது சங்கீதம் 2வது வசனம் சேர்ந்து வாசியுங்கள். என் இருதயம் தொய்யும் போது தொய்ந்து போகுதல்னா சோர்ந்து போய் அப்படியே நொந்து நூடுல்ஸ் ஆகிறோம் அப்படின்னு சொல்றீங்களே இந்த காலத்துல, அதுதான். என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உம்மை நோக்கி நான் கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய்விடும். கரங்களை உயர்த்தோர் அல்லேலூயா சொல்லலாமா? இது ரொம்ப அருமையான ஒரு வாக்கு தத்தம் வாலிப பிள்ளைகளுக்கு. இது ரொம்ப அருமையான ஒரு வாக்கு தத்தம் பக்கத்துல உங்க கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு எட்டாத உயரமான கண்மலையில் கர்த்தர் உங்களை கொண்டு போய் விடுவார். அல்லேலூயா. லைஃப்பில் நீங்கள் நினச்சி பார்க்காத உயரத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு போய் வைப்பார். இப்போ உங்களுக்கு தெரியாது, வாலிப பிள்ளைகளுக்கு இப்போ தெரியாது, ஆனால் ஒரு காலகட்டம் வரும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பார்க்கும்போது சொல்வீங்க, ஆண்டவர் எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய் வைத்தார். நம்ம ஆண்டவர் நம்மை உயர்த்துகிற தேவன். அல்லேலூயா. அப்போ நம்முடைய இருதயம் தொய்யும் போது, ஆண்டவர் எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க, எல்லாரும் என்னை புறக்கணித்து விட்டார்கள், நான் எல்லா ஒரு மூலையில் இருக்கிறேன், என்னை யாருமே தெரியாது என்கிற நிலைமையிலே, பூமியின் கடைசியிலே ஒரு மூலையில் நீ இருந்தாலும் சரி, கர்த்தரை நோக்கி நீ கூப்பிடும் பொழுது உனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் உன்னை கொண்டு போய் கர்த்தர் வைப்பார். உன்னை யாரெல்லாம் கீழே தள்ளணும் நினைத்தார்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பாக தேவன் உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார். யோசேப்பின் வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்கள். அவனுடைய சொந்த சகோதரர்களே அவனை குழியில் போட்டாங்க.
குழியில போட்டது மாத்திரம் அவளை கொன்னுன்னு சொல்லி பிளான் பண்ணிட்டாங்க. 12 பேர்ல 11 பேர், இவன் 10 பேர், இவனை உயிரோடு விடக்கூடாதுரா கொன்னுலான்னு சொல்லி கூட பிறந்த ரத்தம் அவனை கொல்லும்படி பிளான் போடுது. ஆனால் அந்த நேரத்தில் மூத்தவன் ரூபன் வரான், டேய் இளையவன் அவனை கொன்னீங்கன்னா குற்றம் இல்லாத ரத்தப்பழி உங்கள் மேலே வந்துடும், அந்த பாவத்தை செய்யாதீங்க சொல்லி இவன் சொல்லிட்டு இருக்கிற நேரம் அந்த வழியாக வியாபாரிகள் வருகிறார்கள். அந்த காலத்தெல்லாம் ஆடு மாடை வந்து விற்கிற மாதிரி மனிதர்களை விற்பார்கள். அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த யோசேப்பை தூக்கி அந்த வியாபாரிகள் இஸ்மவேல் என்கிற அந்த வியாபாரிகள் கையில் விற்று விடுகிறார்கள் 30 வெள்ளிக்காசுக்கு. இயேசுவை யூதாஸ் எத்தனை வெள்ளிக்காசுக்கு விட்டுறான், அதே போல் யோசேப்பை என்ன பண்ணுறாங்க, 30 வெள்ளிக்காசுக்கு விற்றுட்டாங்க. இப்போ குழியில் இருந்தவன் அடிமையாய் போகிறான். பார்வோனுடைய தலையாரி, தலையாரினா ஜெயிலர், ஜெயில் அதிகாரி, அவங்க வீட்டுக்கு இவன் வேலைக்காரனாக போகிறான். ஆனால் கர்த்தர் இவனோடு கூட இருக்கிறதை கண்ட அந்த தலையாரி இவனை அந்த வீட்டினுடைய மேனேஜராக உயர்த்துகிறான். அல்லேலூயா. வேலைக்காரனாக போனவன் இப்போ என்னவன் மாறிட்டான், மேனேஜராக மாறிட்டான். நீங்கள் ஒரு கம்பெனியில் சாதாரண ஒரு போஸ்டிங் போகலாம், ஆனால் காலமெல்லாம் அதிலே இருந்துடக்கூடாது. புரியுதா? ஆண்டவர் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக வேண்டும். அல்லேலூயா. வரல பாருங்கள், நிறைய பேருடைய பிரச்சனை என்னென்னா, பாஸ்டர் ஹையர் லெவலுக்கு போனால் வேலை அதிகமாகிடும், ப்ரெஷர் அதிகமாகிடும், அதனால் நான் இப்படியே என்ன பண்ணிடுறேன், இப்படியே இருந்துடுறேன். இப்படியே இருக்கிறதுக்காகவா கர்த்தர் உன்னை கூப்பிட்டார்? மேலே போக போக ப்ரெஷர் அதிகமாக தான் இருக்கும், ஆனால் அழுத்தங்கள் அதிகமாகி வரும்பொழுது ஆண்டவருடைய கிருபை உன்னை வழி நடத்தும். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்பு மேனேஜர் ஆயிடுறான், மறுபடியும் பிரச்சனை வருகிறது. அந்த அந்த போத்திபாருடைய மனைவி இவன் மேலே அபாண்டமாய் பழி சொல்கிறாள். போத்திபாருக்கு தெரியும் இவன் தப்பு பண்ண மாட்டான் என்று, அதனால்தான் யோசேப்புக்கு மரண தண்டனை கொடுக்கவில்லை. இவன் ஜெயில் அதிகாரியாக இருந்ததுனால தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி சேஃப்டியாக இவனை கொண்டு போய் ஜெயிலில் வச்சுட்டான். 1 வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, 13 வருடங்கள் கர்த்தரை நோக்கி யோசேப்பு முறையிடுகிறான். ஆண்டவரே, நான் இந்த நெருக்கத்தில் இருக்கிறேன், என்னை எப்பொழுது விடுவிக்கப் போகிறீர் என்று சொல்லி அவனுடைய 30வது வயதில் கர்த்தர் அவனை சிறையிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். இயேசுவுக்கும் யோசேப்புக்கும் ரொம்ப ஒற்றுமை. இயேசு 30வது வயதில் அவர் என்ன பண்ணார், ஊழியத்துக்காக வெளியில் வருகிறார். யோசேப்பும் சிறையிலிருந்து மக்களுக்கு சேவை செய்ய கர்த்தரவனை வெளியில் கொண்டு வருகிறார். ஒரே நாளில் அந்த தேசத்தின் பிரதமராய் யோசேப்பு உயர்த்தப்பட்டார். இந்த காலை வேளையில் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளாக நாம் இருப்போம் என்றால் நமக்கு எட்டாத உயரமான கண்மலையில் கர்த்தர் நம்மை கொண்டு போய் விடுவார். பக்கத்தில் இருக்கவங்க கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவரை நோக்கி நீங்க கூப்பிடுவீர்கள் என்றார் நீங்க நினையாத உயரத்தில் கர்த்தர் உங்களை வைப்பார். அல்லேலூயா. நம்ம பாஷையில் சொல்லணும்னா எங்கேயோ போயிடுவீங்க, நீங்கள்லாம் எங்கேயோ போறீங்க. கர்த்தர் என்ன பண்ண போறாரு, உயர்ந்த ஸ்தலத்தில் உங்களை கொண்டு போய் வைக்க போகிறார். அல்லேலூயா. போன வாரத்தில் ரீப்ளிகேஷன் என்கிற ஒரு பயிற்சி நடந்தது. விசுவாசிகள் வேலை செய்து கொண்டு ஒரு ஊழியத்தை செய்யும்படியான பயிற்சி. அப்போ அதில் ஒரு வாலிப தம்பி வந்திருந்தார் பயிற்சிக்கு. அந்த பயிற்சி கொடுக்குற பாஸ்டர் அவரை பார்த்து கேட்டார், என்னப்பா பண்ணுற, நான் ஆட்டோ ஓட்டுகிறேன். அப்போது திடீர்னு அவர் சொன்னார், கர்த்தர் சொல்லுகிறார் உன்னுடைய ஆட்டோவை நீ மாற்றிவிட்டு சீக்கிரத்தில் சொந்தமாய் கார் வாங்க போகிறாய். அது மாத்திரமல்ல, உனக்கு ஆண்டவர் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிராவல் கம்பெனியை தருவார்னு சொல்லி அதுக்கு பேரெல்லாம் வேறு டிக்ளேர் பண்ணிட்டார். அப்பா, அப்போ எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். அந்த சாதாரண ஒரு வாலிபனாக ஆட்டோ ஓட்டுகிறவனாக அங்கே உட்கார்ந்துருக்கிறான், ஆனால் தேவனோ அவனை குறித்து வேறொரு சித்தத்தை வைத்திருக்கிறார். அப்போ தீர்க்க தரிசனமாக அவர் அதெல்லாம் சொல்லிட்டார், நீ கார் வாங்குவே அடுத்த முறை ஆண்டவர் உன்னை உயர்த்துவார் என்று. அவன் அதை விசுவாசித்து ஆண்டவரை பற்றி கொண்டால் கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய வசனத்தை உறுதியாய் பற்றிக்கொள்வோம் என்றால், இந்த 61வது சங்கீதம் 2வது வசனத்தை விசுவாசித்து கர்த்தரை பற்றிக்கொள்வீர்கள் என்றால் நிச்சயமாய் உயர்ந்த கண்மலையில் கர்த்தர் உங்களை கொண்டு போய் விடுவார். இந்த காலை வேளையில் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இந்த காலை வேளையில் வந்திருக்கிற எல்லாரும் எழுமி நின்று இந்த வாக்கு தத்தத்துக்காக சில நிமிடங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த வாக்கு தத்தத்துக்காக நன்றி. இந்த வாக்கு தத்தத்தின்படி நீர் எங்களை விடுவிப்பீர், நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி ஒரு சில நிமிடங்கள் எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
துதிக்கிறோம், 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 உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹாலெல்லூயா, ஹாலெல்லூயா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நீ உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிடு என்று ஆண்டவர் சொல்கிறார். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதம் சொல்கிறது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நீர் இதுவரை செய்த நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் தகப்பனே. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹாலெல்லூயா, ஹாலெல்லூயா. உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. எல்லாரும் இயேசுவே என்று அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோமா? இயேசுவே, 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 உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். ஹாலெல்லூயா, ஹாலெல்லூயா. உம்முடைய நாமத்தை நாங்கள் கூப்பிடுகிறோம். என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரேன். உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் அப்பா. நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்னீரேன். ஹாலெல்லூயா. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் என்னை விடுவிப்பார். என்னுடைய வியாதி பலவீனத்திலிருந்து என்னை விடுவிப்பார். என் கடன் போராட்டத்திலிருந்து என்னை விடுவிப்பார். என்னுடைய நெருக்கத்திலிருந்து என்னை விடுவிப்பார். என் வாழ்க்கையிலே சத்துரு கொண்டு வருகிற சோதனையிலிருந்து என்னை விடுவிப்பார். எல்லா போராட்டங்களிலிருந்தும் கர்த்தர் என்னை விடுவிப்பார். ஒருவேளை நீங்கள் ஆண்டவர் பிரியமில்லாத காரியங்களில் அடிமைப்பட்டிருப்பீர்கள் என்றால், ஹாலெல்லூயா, ஆண்டவர் பிரியமில்லாத போதை வஸ்துகள் போன்ற காரியங்களுக்கு அடிமைப்பட்டிருப்பீர்கள் என்றால், கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை விடுதலையாக்குவேன். ஹாலெல்லூயா. அது மாத்திரமல்ல, கர்த்தர் நம்மை தைரியப்படுத்துகிற தேவன். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? என் ஆண்டவர் என்னை தைரியப்படுத்துகிற ஆண்டவர். மனிதன் உன்னை பயமுறுத்துவான், மனிதன் உன்னை பயங்காட்டுவான். ஹாலெல்லூயா, ஹாலெல்லூயா. இந்த பிரச்சனையில நீ மீண்டு வர முடியாது என்று சொல்லுவான். இந்த நோயிலிருந்து நீ மீண்டு வர முடியாது, இந்த கடன்லிருந்து நீ மீண்டு வர முடியாது என்று சொல்லி உன்னை மனிதர்கள் பயமுறுத்துவார்கள். ஆனால் கர்த்தரோ நம்மை தைரியப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நீ பயப்படாதே என்று சொல்லுகிற ஆண்டவர், உன் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லுகிற ஆண்டவர் உன்னை தைரியப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, தேவன் நம்மை குணமாக்குகிற தேவனாக இருக்கிறார். துதிப்போம், துதிப்போம். தொடர்ந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருப்போம். ஒருவேளை இந்த காலை வேலையில பலவீனத்தோடு வந்திருப்பீர்கள் என்றால், வியாதியோடு வந்திருப்பீர்கள் என்றால், மனதிலே பாரத்தோடு சஞ்சலத்தோடு வந்திருப்பீர்கள் என்றால், இதயத்திலே காயத்தோடு வந்திருப்பீர்கள் என்றால், கர்த்தர் உன்னை குணமாக்குகிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி உன்னை குணமாக்குகிறார். அவர் தம் வார்த்தைகளை கொண்டு உன்னை குணமாக்குகிறார். அது மாத்திரமல்ல, நெருக்கத்தில் இருக்கிற உன்னை விசாலத்திலே வைப்பார். நெருக்கத்தில் இருக்கிற உன்னை விசாலமான ஒரு இடத்திலே வைப்பார். ஆண்டவர் அற்புதமாய் உன்னை வழி நடத்துவார். எல்லாவற்றுக்கும் மேலாய் அவர் உன்னை உயர்த்துகிற தேவன். கரங்களை தட்டி எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய் விடுகிற என் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் நினையாத உயரத்துக்கு என்னை கொண்டு போகிற என் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஹாலெல்லூயா. மனிதன் உன்னை கீழே குழியிலே தள்ள நினைப்பான். கர்த்தரோ அந்த குழியிலிருந்து உன்னை தூக்கி கண்மலையின் மேல் உன்னை நிறுத்துவார். உனக்கு எட்டாத உயர்ந்த கண்மலையிலே உன்னை நிறுத்துகிற தேவனாக அவர் இருக்கிற தேவன். அந்த ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற கட்டளை, நீ என்னை ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி உன் பொருத்தனைகளை எனக்கு செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. ஹாலெல்லூயா. ரொம்ப சிம்பிளான ஒரு காரியம்தான். ஆண்டவர் கஷ்டமான எதையும் செய்ய சொல்லலை. என்னை நோக்கி கூப்பிடு. ஒரு தாய் பறவையை பார்த்த உடனே குஞ்சு பறவைகள் வாய் திறந்து அது தாயை நோக்கி பார்க்கும் பொழுது அது வாயில் கொண்டு போய் உணவை ஊட்டிவிடும். அதுபோல் உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். காலையில் எழுந்த உடனே வாய்களை திறந்து அப்பாவை நோக்கி ஜெபிக்கிற பழக்கம் நமக்கு தேவை. நம் வாழ்க்கையில் ஏதோ காலையில் ஒரு முறை மாத்திரமல்ல, நாள் முழுவதும் நாம் நிற்கும் பொழுதும் நடக்கும் பொழுதும் உண்ணும் பொழுதும் உறங்கும் பொழுதும் ஆண்டவரோடு பேசுகிற உறவாடுகிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளாய் நாம் காணப்படும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபித்த நிறைவு செய்வோம். ஒருமுறை கூட ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக
இந்த ஆசீர்வாதமான புதிய நாளுக்காக அப்பாவுமை நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்கு இரண்டு அல்லது மூன்று பேர் என் நாமத்தினால் கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று வாக்களித்த ஆண்டவர், இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தை நாடி ஓடி வந்திருக்கிறதை நீர் காண்கிறீர். நீர் கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்னீரேப்பா. உடைய பிள்ளைகளின் எல்லா நெருக்கடிகளிலிருந்தும் அவர்களை விடுவிப்பீராக. கத்தர் அற்புதமான ஆசீர்வாதங்களை தருவீராக. அவர்கள் இந்த மாதத்தின் நிறைவிலே உம்மை மகிமைப்படுத்தி வாக்கு தத்துவத்தின்படியே தேவன் என்னை ஆசீர்வதித்தார் என்று சொல்லத்தக்க விதத்திலே இதை ஒரு மகிமையின் மாதமாய் மாற்றி தருவீராக. உம்முடைய ஊழியனாக பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் உடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து உம்முடைய தெய்வீக சட்டைகளை காத்துக்கொள்ளும் ஆண்டவர், பெரிய காரியங்களை செய்தாலும் இந்த மாதம் முழுவதும் உம்முடைய சமாதானமும் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் பலனும் உம்முடைய பிள்ளைகளை காப்பதாக. போக்கிலும் வரத்திலும் துணை நிற்பீராக. கைட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் ஒரு வெற்றியை தருவீராக. உம்முடைய தெய்வீக சட்டையில் காத்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர், ஆமேன். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தவங்களை அவரை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி ஒருவரை ஒருவர் வாழ்த்தி சமாதானத்தோடு கடன் செல்லுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.